நம்ம பார்க்க போகிறது மசாலா தக்காளி தோசை. எல்லோரும் தக்காளி தோசை வந்து ரொம்ப பிளாண்டாக செய்வாங்க, பட் இது என்னுடைய வெர்ஷன். இதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பச்சரிசி, சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற பச்சரிசி 2 கப் எடுத்திருக்கேன். இதோடு கூட ஜஸ்ட் 1/2 டீஸ்பூன் துவரப்பருப்பு, சாம்பார் பருப்பு. 2 கப் பச்சரிசிக்கு 2 டீஸ்பூன் துவரப்பருப்பு. இதுக்கு கூட 5 தக்காளி எடுத்திருக்கேன், நல்லா பழமாக இருக்க தக்காளி 5. இது கூட 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அப்புறம் 3 பூண்டு, 5-6 வரமிளகாய், 5 கிராம்பு, 2 சின்ன பட்டை, சோம்பு நல்லா 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், கூட கல் உப்பு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த 2 அரிசியும் பருப்பு இருக்கு இல்லையா, அதை வந்து மினிமம் 3 ஹவர்ஸ் ஊற வைக்கணும், தண்ணியில் ஊற வைக்கணும். இது பாருங்கள், 3 ஹவர்ஸ்க்கு மேலே ஊறிடுச்சு, நல்லா ஊறியிருக்கு. இதை கொஞ்சம் குறைக்குறன்னு, ரொம்ப நைஸாக வேண்டாம், நார்மலி நம்ம ஆப்பம்லாம் அரைக்கிற மாதிரி கொஞ்சம் குறைக்குறன்னு அரைச்சிக்கணும். இதை அரைச்ச பின்னாடி அதுலேயே இந்த மசாலா சாமானமும் தக்காளியும் போட்டு அரைச்சிக்கணும். வெங்காயம் அரைச்சாலும் சரி, இல்லை கட் பண்ணினாலும் போட்டுக்கலாம். இப்போ மாவு ரெடி பண்ணிவிட்டு நம்ம தோசை ஊற்றுறதை பார்க்கலாம். நம்ம அரைச்சி வச்ச தக்காளி தோசை மாவு ரெடியாக இருக்குது. அதில் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தோசை ஊற்ற போகிறோம். நல்லா மெல்லிசாக வரும். நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 1 மினிட் சிம்மில் வச்சு வேக விடலாம். இப்போ இந்த தோசை வெந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி பாருங்கள், நான் இன்னொரு தோசை ஊற்றி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்ல முருகலாக மெல்லிசாக இருக்கும். நம்ம அடுத்த தோசை ரெடி ஆகிறத பார்ப்போம். 1/2 மினிட் ஆயிடுச்சு, இப்போ திறந்து பார்ப்போம். பாருங்கள், நல்ல முருகலாக வர ஆரம்பிச்சிருச்சு, நல்லா செவந்து வருது. 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுங்க. தோசை நல்லா திருப்பி போடுவோம், நல்லா ஒட்டாமல் வருது, ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியாக வருது. இதில் உங்களுக்கு காரம் உப்பு எல்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் அதிகம் வேணும்னா அதிகப்படுத்திக்கலாம். இது மசாலா சாமானம்லாம் போட்டதுனால நல்ல ஃப்ளேவர்ஃபுல் தோசை 1 மினிட்ல நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ தோசை 2 பக்கமும் அழகாக வெந்து ரெடி ஆயிடுச்சு, சர்வ் பண்ணிடலாம். இது பாருங்கள், ரொம்ப லேசாக ரொம்ப டேஸ்டியான தோசை ரெடி. இதுக்கு நீங்கள் வந்து சட்னியோ சாம்பாரோ குருமாவோ எதுனாலும் தொட்டுக்கோ சாப்பிட்டுக்கலாம், இல்லை நீங்கள் பிளெயினாக அப்படியேனாலும் சாப்பிட்லாம். தக்காளி தோசை தயார்.